स्टूडेंट्स नम प्रीवियस क्लास पाती एक्सरसाइज 1.4 फर्स्ट सम पातीम ओकेवा सेकंड सम ना लास्ट चली तेना थर्ड सम फोर्थ सम फिफ्थ सम पाक वीडियो सो फर्स्ट थर्ड सम बुक क्वेश्चन एट्को पेज नंबर 22 एक्सरसाइज 1.4 पेज नंबर 22 क्वेश्चन पांग इफ ए इज ईक्वल टू पी क्यू आर एस और सेट तंदर बी इज ईक्वल टू एम एन क्यू एस टी सेट तंदर सी इज ईक्वल टू एम एन पी क्यू एस तंदर देन वेरीफाई द असोसिएटिविटी प्रॉपर्टी ऑफ यूनियन ऑफ सेट्स केटर असोसिएटिव प्रॉपर्टी ऑफ यूनियन ऑफ सेट्स अब कटा असोसिएटिव प्रॉपर्टी नमुक यूनियन एपी कैपिटो नमुकमा वो ए यूनियन बी यूनियन सी इज ईक्वल टू ए यूनियन बी यूनियन सी चलना एपे असोसिएटिव प्रॉपर्टी नाम मूणु सेट कंपेर पड़ो सर एबिसी मूणु सेट नम्बर वो इे कम्यूटेटिव प्रॉपर्टी रेट पता नम्बर पेसो असोसिएटिव प्रॉपर्टी मूँ सेट पी पेसो अभी ओकेवा यूनियन ऑफ सेट कम यूनियन ए यूनियन बी यूनियन सी अदक ए यूनियन बी यूनियन सी ओकेवा फर्स्ट नम पांग एलहचस एलहचस ए यूनियन बी यूनियन सी सो बी यूनियन सी इज ईक्वल टू फर्स्ट बी सेट बी सेट एम एन QST union C enna MN PQS inga set iruka so idu rendu seethilla namukku enna varum union ta MN PQST idu enna da B union C then enna pannum B union C condition then A union B union C A union B union C एंग्र सेट नमिक्यूआरएस यूनियन बी यूनियन सी नम कैपिटे बी यूनियन सी अब वाले सब्स्यूट पड़ा कैपिटी वो सेट एम एन पीक्यू एस टी ओकेवा सो इत रेम सेल्ला यूनियन पड़े सेल्दा सो एम एन पी इं इं और पीटा क्यू आर S T M N P Q R S T इतना A union B union C इतनी equation 1 okay वा next L H S sorry R H S R H S A union B union C so नम फर्स्ट bracket लेकर दे अपने solve पनोगो first है ना A union B bracket लेकर दे इतना okay वा A इंग्र सेट ना PQRS union being reset in a MNQST so idu rendu union panniyalna enna varum MNPQRST so SS rendu thadava irukku nam oru thadava potta podum அதே மாதிரி QQ ரெண்டு தடவை இருக்கு செட்டுக்குள்ள போடுறோம் ஒன்ஸ் போட்டா போதும் அந்த எலிமெண்ட் வந்து நமக்கு ரிப்பீட் ஆக கூடாது செட்டுக்குள்ள ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க சோ A union B கண்டுபிடிச்சு ரெண்டு அது சேர்த்து எழுதிட்டேன் ரெண்டு செட்டும் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன A union B union C கண்டுபிடிக்கணுமா A union B union C சோ A union B இருக்க ஃபர்ஸ்ட் சோ அதனோட வேல்யூ என்னது MN PQ RST ன்னு இருக்கா MN P Q R S T union C ங்கற செட் என்ன நமக்கு M N P Q S M N P Q S ஓகேவா இப்போ இது ரெண்டும் சேர்த்தினா அதே மாதிரி தான் M இருக்கு N இருக்கு P இருக்கு Q இருக்கு S இருக்கு ஓகேவா சோ இது எல்லாமே ஒவ்வொரு தடவை போட்டா போதும் அப்ப இந்த செட் அப்படியே வந்துரும் என்னது M N P Q R S T சேர்த்து எழுதினா வந்துருமா A union B यूनियन सी इक्वेशन टू इक्वेशन वन इक्वेशन टू नमक सेम एम एन पी क्यू आर एस टी इक्वेशन टू इक्वेशन वन पर एम एन पी क्यू आर एस टी ओकेवा फ्रॉम वन एंड टू फ्रॉम इक्वेशन वन एंड टू ए यूनियन बी यूनियन सी इज इक्वल टू ए यूनियन बी यूनियन सी प्रूफ पड़ीटा
தேர்ட் சம் ஓவரா. நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் பாருங்கள். ஃபோர்த் சம் அதே மாதிரி தான், வெரிஃபை த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன். என்னது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் தந்திருக்காங்க. ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன், நம்ம போன சம்மில் என்ன கண்டுபிடிச்சோம், யூனியன் கண்டுபிடிச்சோம், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் கண்டுபிடிச்சோம். இங்கே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க. ஒரு த்ரீ செட்ஸ் தந்திருக்காங்க, என்னென்னு பாருங்கள். ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 11 ரூட் 2 ரூட் 5 7 தந்திருக்காங்க. பி இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 ரூட் 5 6 13. சி இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 ரூட் 3 ரூட் 5 9 செட் இருக்கா. இப்போ பாருங்கள், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினே என்ன, நமக்கு மூணு செட் கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன்னா, ஏபிசி மூணு செட் தந்திருக்காங்க, இன்டர்செக்ஷன் தந்திருக்காங்க. இங்கே வந்து யூனியன் சேர்த்து எழுதணும், இங்கே வந்து இன்டர்செக்ஷன். அப்போ எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இது என்னது, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் இன்டர்செக்ஷன். ஓகேவா, இன்டர்செக்ஷனுக்கு இப்படி தான் எழுதுவோம். இதே மாதிரி தான் ஆனால் இங்கே யூனியன் பதில் இங்கே இன்டர்செக்ஷன் போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் என்ன, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியா. ஸோ ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் எடுக்கிறத எடுத்துப்போம். என்ன ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு பிங்கிற செட் என்ன, ரூட் 3 ரூட் 5 6 13. இன்டர்செக்ஷன் சிங்கிற செட் என்ன, ரூட் 2 ரூட் 3 ரூட் 5 9. இன்டர்செக்ஷன் என்ன சொல்லியிருக்கேன், காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்குன்னா. ஸோ எந்தெந்த எலிமெண்ட்ஸ் காமனாக இருக்குது நமக்கு, 5 காமனாக இருக்குது, ரூட் 5 காமனாக இருக்குது, ரூட் 3 காமனாக இருக்குது. ஸோ அது ரெண்டு தான் நம்மளுக்கு காமனாக இருக்குது. இப்போ பி இன்டர்செக்ஷன் சி இது சி ஈக்குவல் டு ரூட் 3 ரூட் 5. ஓகேவா, பி இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம்மா. நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணுமா. ஸோ கண்டுபிடிக்கலாமா, பாருங்கள். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ ஏங்கிற செட் நம்மளுக்கு என்ன, மைனஸ் 11 ரூட் 2 ரூட் 5 7. இது வந்து ஏங்கிற செட்டு இன்டர்செக்ஷன். பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சி வச்சுருக்குமா. இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ரூட் 5 ரூட் சாரி ரூட் 3 ரூட் 5 ரூட் 3 ரூட் 5. ஓகேவா, பாருங்கள். இது ரெண்டுக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் எடுத்தால் என்ன இருக்குது, ரூட் 5 ரூட் 5 மட்டும்தான் நம்மளுக்கு காமனாக இருக்கா. ஸோ நம்மளுக்கு என்ன வரும், ரூட் 5 மட்டும்தான் வரும். என்னது, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேவா, நெக்ஸ்ட் என்னது, இது வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணுமா. ஆர்ஹெச்எஸ் என்ன, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சின்னு இருக்கா. ஸோ ஆர்ஹெச்எஸ் எப்படி, ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி எடுத்துப்போமா. ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற செட் நம்மளுக்கு என்ன இருக்கு, ஏங்கிற செட்டு மைனஸ் 11 ரூட் 2 ரூட் 5 7 இருக்கா. இது வந்து ஏங்கிற செட்டு. ஓகேவா, இன்டர்செக்ஷன் பிங்கிற செட் என்ன, ரூட் 3 ரூட் 5 6 13. இது என்னது, பிங்கிற செட்டா. ஓகேவா, அப்போ இதுக்கு இதுக்கு காமன் எலிமெண்ட்ஸ் என்ன, நம்மளுக்கு காமன் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரூட் 5 இருக்குது, இங்கேயும் ரூட் 5 இருக்குது. வேறு ஏதாச்சும் எலிமெண்ட் காமனாக இருக்கா, இல்லை. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ரூட் 5 வரும். ஓகேவா, தென் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, ஏ இன்டர்செக்ஷன் பி நம்மளுக்கு என்ன, ரூட் 5 கிடச்சிருக்கு. இன்டர்செக்ஷன் சிங்கிறது என்ன நம்மளுக்கு, ரூட் 2 ரூட் 3 ரூட் 5 9. ஓகேவா, ஸோ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும், ரூட் 5. இங்கே ரூட் 5 மட்டும்தான் இருக்குது, இங்கே ரூட் 5 இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் ரெண்டு செட்டுக்கும் காமனாக என்ன இருக்குது, ரூட் 5 மட்டும்தான் இருக்குது. அப்போ ரூட் 5 ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வந்து ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் 1 பாருங்கள், ரூட் 5 தான் வந்திருக்கு. ஈக்குவேஷன் 2லேயே ரூட் 5 தான் வந்திருக்கு. ஃப்ரம் 1 அண்ட் 2 எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்
A intersection B intersection C is equal to A intersection B intersection C. Okay, va? This is fourth sum. Next, fifth sum. Paklama. Ipa paarenga fifth sum paarenga. A is equal to x such that x is equal to, idu vandu 2 power n, okay va, comma n belongs to w, n belongs to w and n less than 4 appdin thandirukangala. Second being the set x such that x is equal to 2n, comma n belongs to n, capital N, comma and n less than or equal to 4 appdin thandirukanga. C is 0 1 2 5 6 n thandirukanga, okay va. இவங்க இதை என்ன ரோஸ்டர் ஃபார்ம்ல தந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு செட் எப்படி தந்திருக்காங்க, செட் பில்டர் ஃபார்ம்ல தந்திருக்காங்க. ஸோ நம்ம இதை என்ன கன்வெர்ட் பண்ண, ரோஸ்டர் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணோம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு செட் எழுதணுமா நம்ம? ஃபர்ஸ்ட் பாருங்க, என் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்னு தந்திருக்காங்களா. ஏ இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு செட் வரப்போகுது, என் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். டபிள்யூ மீன்ஸ் எதை மென்ஷன் பண்ணுது, ஹோல் நம்பருங்கிறது மென்ஷன் பண்ணுது. ஹோல் நம்பர்னா நம்மளுக்கு எது வரும், ஜீரோலிருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3, 4, 5, etc. up to infinity வரைக்கும் போகும். நம்மளுக்கு இங்கே பக்கத்தில் என்ன கண்டிஷன் தந்திருக்காங்க, அது லெஸ் தென் 4 இருக்கணும்னு தந்திருக்காங்க. லெஸ் தென் 4னா 4க்கு கீழே இருக்க நம்பரை நம்ம எடுத்துக்கணும். அப்போ எனக்கு வேல்யூ என்ன வரும்னு பாருங்கள், 0, 1, 2, 3 வரும். லெஸ் தென் 4 தான் தந்திருக்காங்க. ஸோ நம்ம 4 எடுத்துக்க மாட்டோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தால் தான் 4 எடுத்துப்போம், சரியா? வெறும் லெஸ் தென் இருந்தால் 4 எடுத்துக்க மாட்டோம். ஸோ என்னோட வேல்யூ என்ன வருது, 0, 1, 2, 3 தான் வருது. நீ எக்ஸ் எப்படி தந்திருக்காங்க, 2 பார் என்னு தந்திருக்காங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பார் என். அப்போ ஃபஸ்ட்டு என்னுக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணலாமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 0னா, 2 பவர் 0னா நமக்கு என்ன வரும், எந்த நம்பருக்கு மேலே பவர்னு 0 போட்டாலும் நமக்கு 1 தான் வரும். இதே 1000 பவர் 0 போட்டாலும் நமக்கு ஆன்சர் 1 தான் வரும், ஓகேவா? அண்ட் ஞாபகிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 2 பார், இங்கே 0 ஃபஸ்ட்டு 0 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் 1 சப்ஸ்டிட் பண்ணுறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பர் 1னா நம்மளுக்கு என்ன வரும், 2 வந்து 1 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 தான் வரும். அதே மாதிரி எக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 2 மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு 2 4 நம்மளுக்கு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 3. இந்த எண்ணுக்கு பதிலாக ஒவ்வொரு வேல்யூஸாக சப்ஸ்டிட் பண்ணுறது, 0, 1, 2, 3னா. 2க்கு மேலே 3 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், 2 வந்து 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். அப்போ என்ன வரும், 8 வரும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வேல்யூஸ் என்னென்ன வரும்னா, என்ன கிடச்சிருக்கு, 0 போடும்போது 1 கிடச்சிருக்கு 1, கமா இங்கே பவரில் 1 போடும்போது 2 கிடச்சிருக்கு 2, 4, 8. இதுதான் நம்மளுக்கு ஏங்கிற செட்டு, ஓகேவா? என்னங்கிறது வந்து ஹோல் நம்பரு, அது எதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, லெஸ் தென் 4க்குள்ளே இருக்கணும். அப்போ என்ன நம்பர்ஸாக இருக்கும், 0, 1, 2, 3 இருக்கும், ஓகேவா? இங்கே ஈக்குவேஷன் என்ன தந்திருக்காங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பார் என்னு தந்திருக்காங்க. ஸோ இந்த மேலே இருக்க பவரில் இருக்க எண்ணுக்கு பதிலாக ஒவ்வொரு வேல்யூவோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 1 கிடைக்குது. 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 இன்டூ 2 வந்து 1 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 2 தான் வரும். அதுக்கப்புறம் பவருக்கு மேலே 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 2 இன்ட்டு 2னு அர்த்தமா, 2 பார் 2னா 2 இன்ட்டு 2, அப்போ 4 வரும். அதுக்கப்புறம் பவர் என் இருக்கிறதுல 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 நம்மளுக்கு என்ன வரும், 8 வருது, ஓகேவா? ஸோ இதுதான் அந்த செட்டு நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு பீங்கிற செட்டுக்கு வாங்க. பீங்கிறது என்ன தந்திருக்காங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 என் தந்திருக்காங்க. என் பிலாங்ஸ் டு என்ன சொல்லியிருக்காங்க, என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் என் என்ன அர்த்தம், நேச்சுரல் நம்பர்ஸ்னு அர்த்தம். என் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4னு சொல்லியிருக்காங்க. என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் அண்ட் என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4னு சொல்லியிருக்காங்களா. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர்ஸில் என்ன வரும், 1லிருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ். 1, 2, 3, 4, 5 எக்ஸெட்ரா அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஸோ அதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4னா நம்மளுக்கு என்னென்ன நம்பர்ஸ் வரும், என் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4 வரைக்கும் வரும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தந்திருக்காங்களா, ஸோ நம்ம 4 எடுத்துப்போம். லெஸ் தேன் தந்து எடுத்துக்க மாட்டோம், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தந்ததுனால 4 எடுத்துட்டோம். இப்போ என்னோட வேல்யூஸ் இதுதான், ஓகேவா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n தந்திருக்காங்களா. ஸோ 2 ஃபஸ்ட்டு எண்ணுக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 வருது, சரியா? நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n, எண்ணுக்கு பதிலாக 2வை சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே 2வை சப்ஸ்டியூட் பண்ணால் 2 இன்ட்டு 2 4. அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n, 2க்கு பதிலாக 3யை சப்ஸ்டியூட் பண்ணலாமா, நெக்ஸ்ட்டு 3யை சப்ஸ்டியூட் பண்ணால் 2 3 தான் 6. நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n,
2 க்கு பதிலா நெக்ஸ்ட் 4 சப்ஸ்டிட் பண்ணா 8 வருது சோ என்னென்ன வேல்யூஸ் கிடைச்சிருக்கு x க்கு x is equal to x is equal to x x x க்கு என்னென்ன வேல்யூ கிடைச்சிருக்கு 2 4 6 8 கிடைச்சிருக்கா சோ இங்க எழுதிக்கோங்க 2 4 6 8 ஓகேவா இப்போ நம்ம a வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் b யும் கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் c ஐ நார்மலா ரோஸ்டர் ஃபார்ம்ல தந்துட்டாங்க c என்னது 0 1 2 5 6 இதான் நம்ம c क्वेश्चन ले पारेंगे नेने तंद कांगना असोसिएटिव प्रॉपर्टी ऑफ इंटरसेक्शन ऑफ सेट्स ना असोसिएटिव प्रॉपर्टी ऑफ इंटरसेक्शन ऑफ सेट्स असोसिएटिव प्रॉपर्टी करने बिकनो ये देखिए इंटरसेक्शन का वो ना सम प्रीवियस सम बात हमला आधे मरला तो इधर ना वरो इंटरसेक्शन के ब्रील ना असोसिएटिव प्रॉपर्टी ए इंटरसेक्शन बी इंटरसेक्शन सी इज इक्वल टू ए इंटरसेक्शन बी इंटरसेक्शन सी इन वरुमा So first நம்ம B intersection C கண்டுபிடிக்கலாமா B intersection C கண்டுபிடிச்சா first B ங்கற செட் என்ன நமக்கு 1 sorry 2 4 6 8 B ங்கற செட் இதானே 2 4 6 8 B ங்கற செட் 2 4 6 8 intersection C ங்கற செட் என்ன நமக்கு 0 1 2 5 6 0 1 2 5 6 இப்ப பாருங்க இது ரெண்டுக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் எடுத்தா எது காமனா இருக்கு 6 காமனா இருக்கு 2 காமனா இருக்கு இங்க 2 இருக்கு இங்க 2 இருக்கு இங்க 6 இருக்கு இங்க 6 இருக்கு சோ என்ன வரும் 2, 6 b இன்டர்செக்ஷன் c is equal to 2 இன்டர்செக்ஷன் sorry 2, 6 நெக்ஸ்ட் என்ன a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c கண்டுபிடிப்போமா a ங்கற செட் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 1 2 4 8 கிடைச்சிருக்கா a ங்கற செட் 1 2 4, 8 intersection B intersection है ना 2, 6 So, इधर एंड को कॉमन है इन्ना एलिमेंट रुक इंग 2 रुक इंग 2 रुक इंग 6 रुक आना इंद सेट ला 6 इला So, नमने के एन्ना मट्टुन दा वरों 2 मट्टुन दा वरों इन्ना दे A intersection B intersection C वंदे equation 2 Sorry, equation 1 Next, RHS एड़पमा RHS एन्ना वरिदे नमने A intersection B intersection c in varuma first a intersection b is equal to a ingra set nammalku enna nu pathinga 1 2 4 8 intersection b ingra set enna nu pathinga 2 4 6 8 idu rendu ku common ah enna number irukku 2 4 irukka inge 2 4 irukku inge 2 4 irukku sorry 8 2 irukka here 2 4 8 irukku inge 2 4 8 irukku seri eludhunga 2 4 8 என்னது a intersection b next a intersection b intersection c a intersection b intersection c a intersection b நமக்கு என்ன 2 4 8 intersection c ங்கற செட் நமக்கு என்ன c ங்கற செட் 0 1 2 5 6 இருக்கா சோ இது ரெண்டுக்கும் எது காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 மட்டும் தான் காமனா இருக்கு இந்த ரெண்டு செட்டுக்கும் வேற எந்த எலிமெண்ட்டுமே காமனா இல்ல So, 2 எழுதுங்க. A intersection B intersection C. இது வந்து equation 2. இங்க பாருங்க equation 1 லயும் 2 வந்திருக்கு நமக்கு equation 2 லயும் 2 வந்திருக்கா. So, from 1 and 2 LHS equal to RHS A intersection B intersection C is equal to A intersection B intersection C. Okay, வா? அவ்வளவுதான் உங்க 5th sum. இதோட உங்க exercise 1.4 complete ஆகுது. இதுல செகண்ட் செம் மட்டும் பேலன்ஸ் இருக்கு ஸோ அதை நாளை கிளாஸ்ல பார்க்கலாம் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.5 போலாம் நாளையிலிருந்து ஓகேவா இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க அதை கிளியர் பண்ணிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ